வெல்கம் டு மை சேனல். முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு குழம்பு செய்யலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய், ரெண்டு துண்டு பட்டை, நாலு லவங்கம், கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஏலக்காய், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தண்ணி சேர்த்து மிக்ஸியில் மைய அரைச்சிடலாம். மைய அரைச்சாச்சு, மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சோம்பு, கடுகு சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, கறிவேப்பிலை, பழுத்த தக்காளி ஒரு கப்பு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அஞ்சு சேர்த்துடலாம். கட் பண்ண முட்டைகோஸை சேர்த்துருவோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஆயிலே வதக்கியாச்சு. மைய அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். ஒரு கப்பு தண்ணி, தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கும் முட்டை கோஸும் வெந்துருச்சு. முட்டை கோஸ் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.